வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது டாப் 10 சர்க்கரை நோய் அறிகுறிகள். உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துள்ளதா என்பதை அறிய 10 அறிகுறிகள் இருக்கின்றன. அந்த அறிகுறிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சர்க்கரை நோய் இரண்டு வகைப்படும், டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1 குழந்தைகளையும் சிறுவர்களையும் பாதிக்கும், டைப் 2 பெரியவர்கள் அதாவது 40 வயதிற்கு மேல் உள்ளவர்களை பாதிக்கும். இரண்டுமே அபாயகரமானது. அதற்கு முதலிலேயே மருத்துவம் பார்த்தால்தான் நாம் அதிலிருந்து தப்பிக்க முடியும். முதலாவது காரணம் பசி, அடங்காத பசி. சாப்பிட்ட பின்பும் பசி எடுப்பது சர்க்கரை நோயின் முதல் அறிகுறியாகும். இரண்டாவது அறிகுறி பரம்பரை, அதாவது நமது தாய் தந்தையர் இல்லை தாத்தா பாட்டி ஆகியோருக்கு சர்க்கரை நோய் ஏற்கனவே இருந்திருந்தால் அவர்களுக்கும் வரலாம். மூன்று பாதங்களில் வலி, பாதங்களில் அதிகமாக வலி எடுத்தால் சர்க்கரை நோய் அறிகுறிகளில் ஒன்று. நான்கு ஆறாத புண், அதாவது நமது கை கால்களில் நெடுநாளாக ஆறாமல் புண் இருந்தால் அதுவும் சர்க்கரை நோயின் அறிகுறியாகும். ஐந்து அடிக்கடி சிறுநீர் கழித்தல், இரவில் 5 முறைக்கு மேல் சிறுநீர் வருவதென்றால் அது சர்க்கரை நோயின் ஆரம்ப கட்டமாகும். ஆறு தாகம் மற்றும் உலர்ந்த வாய், அடிக்கடி தாகம் எடுத்தாலோ வாய் உலர்ந்திருந்தாலோ சர்க்கரை நோயின் ஆறாவது அறிகுறியாக இருக்கலாம். ஏழு எடை சீக்கிரமாக குறைதல், நாம் எக்ஸசைஸ் போட்டு குறைப்பதை விட மிக அதிகமாக திடீரென்று குறைவதுதான் சர்க்கரை நோயின் அறிகுறியாகும். எட்டு பார்வை உடனடியாக மங்குதல், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் பார்வை மங்கும், ஆனால் அதையும் தாண்டி பார்வை மிக விரைவாக மங்கினால் அது சர்க்கரை நோயின் அறிகுறியாக இருக்கலாம். ஒன்பது உலர்ந்த தோல் அரிப்பு, நம் தோல் எவ்வளவுதான் எண்ணெய் தேய்த்தாலும் உலர்ந்தே இருப்பது அதிக அரிப்பெடுப்பது சர்க்கரை நோயின் அறிகுறியாகும். கடைசி பத்தாவது அறிகுறி உடல் அதிக சோர்வு, எந்த வேலையும் செய்யாமல் உடல் சோர்வெடுக்கதென்றால் அது சர்க்கரை நோயின் அறிகுறியாகும். ஆகவே அன்பு நண்பர்களே, 3 மாதத்திற்கு ஒரு முறை ரேண்டம் சர்க்கரையை செக் செய்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் சீக்கிரம் விடுபட வேண்டுமென்றால் நுறுங்க தின்னுங்கள், அதாவது சாப்பிடுவதை நன்றாக பிசைந்து மெதுவாக சாப்பிடுங்கள். 3 முறை சாப்பிடுவதை 5 அல்லது 6 முறை ஒரு நாளைக்கு சாப்பிடும் சாப்பாடை பகிர்ந்து உண்ணுங்கள். அடுத்து ஒரு நாளைக்கு 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்கள். சர்க்கரை உங்களை விட்டு நிரந்தரமாக சென்றுவிடும். ஆகவே இதை கவனமாக பின்பற்றுங்கள். சர்க்கரையிலிருந்து விடுபடுங்கள். வாழ்க்கையை வெற்றியோடு கொண்டாடுங்கள். சர்க்கரை நோயை ஒழித்திடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நமது சேனலுக்கு ஒரு லைக் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தேவை என்றால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும், அதற்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். மற்றும் அதை பற்றிய ஒரு வீடியோவும் போடுகிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி, நன்றி, வணக்கம். ஒளி